காரத்துக்கு பேர் போன ஆந்திராவா? ஆந்திரா சில்லி சிக்கன். ஆந்திராவில் அதிகபட்சம் எல்லா ஹோட்டல்கள்லையும் சில்லி சிக்கன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சிக்கன் கொடுப்பாங்க. மசாலா தானே அருமை வந்துச்சு. கறி கோடு போட்டு பச்சை மிளகாயோட நல்லா ஊறும் போது வணக்கம் கட்டுறது கையில நேர்களே, எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்கோம். இன்னைக்கு அருமையான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னாக்கா சில்லி சிக்கன். நாட்டுக்கோழியில் சில்லி சிக்கன் பண்ணியிருக்கோண்ணா, ஆனால் இது வந்து புது விதமான சில்லி சிக்கனு. அதுவும் பார்த்தோம்னா நம்ம ஊர் ஸ்டைலெல்லாம் கிடையாதுண்ணா, காரத்துக்கு பேர் போன ஆந்திராவா ஆந்திரா சில்லி சிக்கன். நம்ம சில்லி சிக்கன்லாம் பார்த்தோம்னா ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி, ரொமாலி அந்த மாதிரி சாப்பிட்றது. ஆனால் இந்த ஆந்திரா சில்லி சிக்கன் பார்த்தோம்னா சாதத்துக்கே சாப்பிட்லாண்ணா. சாதத்துக்கு சில்லி சிக்கனா? சில்லி சிக்கன் வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான உணவுனா ஆந்திராவில் அதிகபட்சம் எல்லா ஹோட்டல்கள்லேயும் சில்லி சிக்கன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சிக்கன் கொடுப்பாங்க. மீன் சாப்பிட்றவங்க விருப்பப்பட்டாங்கன்னா மீன்லேயும் பண்ணலாம். அதனால் நீங்கள் எந்த கறி விருப்பப்பட்டு சாப்பிட்றீங்களோ அந்த கறியில் அந்த கறியில் பண்ணலாம். சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் காளானில் சாப்பிட்லாம். நிறைய போடுறாங்கடா. மீல் மேக்கர்லேயும் சாப்பிட்லாம்ல? மீல் மேக்கர்லேயும் சாப்பிட்லாம், காளானிலையும் சாப்பிட்லாண்ணா. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டைக்குள்ளே இருக்கிறோம். சேலத்தில் தானே அம்மாப்பேட்டை இருக்கு? சரி, 65 பேருக்கு இன்னைக்கு இரவு விருந்து, அது முதியோர் இல்லத்தில் சிறப்பான முறையில் கொடுக்குறோம். டிஃபன் கொடுக்குறோம், இட்லி தோசை, சாம்பார், சிக்கன் குழம்பு, கார சட்னி, கார சட்னி, வாழைப்பழம், வாழைப்பழம், கேசரி, கேசரி கொண்டு போய் சிறப்பாக கொடுக்க போகிற இரவு விருந்து. அதானே நான் சொன்னேன், நீ சொல்லுது வராதுடா. இப்போ மக்கள்லாம் பார்த்துருப்பாங்க, காலையில் டிஃபன் கொடுத்துருப்போம், அசைவ விருந்தே கொடுத்துருப்போம், அதில் என்ன ஒன்றுனா இட்லியும் பொங்கல் கொடுத்துருப்போம். இன்னைக்கு இரவு விருந்து இட்லியும் தோசையும் கொடுக்குறோண்ணா, அதை சிறப்பான முறையில் கொண்டு போய். அது வேற ஆசிரமம், இது வேற ஆசிரமம். ஆனால் இந்த ரெண்டு ஆசிரமத்துக்குமே ஒரே நாளில் விருந்து கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விவான் பிரதீப். அவங்களுடைய 9வது வருட பிறந்த நாளுக்காக பெங்களூர்லேருந்து அவங்க குடும்பத்தார் வந்து இந்த விருந்து கொடுக்குறாங்கண்ணா. இன்று பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து வாழடி வாழியாக வாழ்ந்து இன்னும் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியார போகிற மக்களின் சார்பாகவும், அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி பாண்டே, தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆந்திரா உணவை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வரோம். அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும், கொண்டு வரமா? கொண்டு வந்து இப்போ ரெடி பண்ணுறோம். அது என்ன கையில் வச்சு கூட்டிகிட்டு இருக்கேன், ஆட்டங்கள். ஆந்திரா சில்லி சிக்கனுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் வாங்க. அழகான லெக் பீஸ், அழகான லெக் பீஸ். லெக் பீஸ் மட்டும் இல்லைண்ணா, இந்த முழு கோழி, ரெண்டு கோழியா பிரியாணிக்கு விட்டுவோம் பார்த்தீங்களா, பெரிய பெரிய பீஸா அந்த மாதிரி வச்சுருக்கோண்ணா. ஏன்னா இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ரெண்டு பேர் வந்து ஊருக்கு போயிருக்காங்க, இருக்கிறத நம்ம 4 பேர் தான். அவங்க வியாபாரத்தமாக நீங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் சாப்பிட்றோம். நம்ம எடிட்டர் வந்து என்ன என்ன தேடுறாங்க, ஆரம்பத்தில் சாப்பிட்டாரு. இன்னைக்கு நம்ம எடிட்டர் சாப்பிட்டு, ஏன்னா வீடியோவில் எடிட் பண்ணும்போது அவருக்கே ஒரு பக்கம் சொல்லுவது தான், அதனால இன்னைக்கு அவர் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, சாப்பிட வச்சிருவோம். ஆடு மாட்டிக்கிச்சு, நான் இங்க இல்லை. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேன். மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், தூள் உப்பு, பொடி பூண்டு, பொடியை வெட்டின பூண்டு, அதான் பொடி பூண்டு, கொத்தமல்லி தழை, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், சோயா சாஞ்ச், சோயா சாஞ்ச், சோளமாவு, எலுமிச்சை மிளகாய், செக்கெண்ணெய், கடலெண்ணெய், சுத்தமான எண்ணெய், நிறைய மஞ்சள் போட்டோம் கறிக்கு, அழைச்சி வச்சுக்கிறோம். இப்படி தினமும் வந்து ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லி சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்க, அங்கே பாரு முகவே ஃபுல்லாயிடுச்சு. ஏ, இப்போ பார்க்குறவங்கலாம் தினமும் எப்படி சிக்கன் எடுத்து சாப்பிட முடியும்? மாற்றி மாற்றி சாப்பிட்லாம், சிக்கன் தான் சாப்பிடணும்னு கிடையாது. ஒரு நாளைக்கு மீன் வாங்கலாம், ஒரு நாளைக்கு மட்டன் வாங்கலாம். காசு காசு இல்லைப்பா, காசு இல்லாத இல்லை பண்ணுவாங்க. அதுதான் பாண்டி, நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டெலாம் தேடி தேடி போய் சமைச்சி டேஸ்ட் பார்க்க சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துன்னு வந்துன்னு இருக்கோம். அப்படியா, இப்போ போகிற வீட்டில் லீ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா? ஓகே, அப்போ எல்லோரும் வீட்டு அட்ரஸ் வாங்கி வச்சுக்கலான்ற. கண்டிப்பாக, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் செஞ்சு கொடுக்குறோம், செஞ்சு கொடுக்குறோம். ஒரு 35 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேண்ணா. 35 மிளகாயில் பாதி வந்து இடிச்சுக்க போகிறோம்ண்ணா. அது ஏற்கனவே இடிச்ச மாதிரி தான் இருக்குது. இல்லைண்ணா, வெட்டி வச்சுருக்கேண்ணா. ஏன்னா இது இந்த மாதிரி ரெண்டாவது டைமும் சேர்ப்போம் இல்லைங்களா, அதனால சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு இடித்தோம்னா சீக்கிரமாக இடிச்சுக்கலாம், சீக்கிரமாக சாப்பிட்டுக்கலாம். ஆந்திரா ஆந்திரான்றீங்க, ஆனால் ஆந்திரா
காரம் ஒரு இதுலேயும் வர மாட்டேன்டா. இல்லைண்ணா, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த காரம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு பழகி இருக்கணும். நம்ம வந்து திடீர்னு இப்போ காரம் சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ அல்சராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் அதிகமாகும். நம்மளுக்கு வந்து காரம் வந்து இன்னைக்கு வைக்கிறோம், நம்மளுக்கு மூணு பேருமே அல்சர் கிடையாது. அல்சர் உண்டாகிறோம். மிளகா ஒரு அரை பதத்துக்கு இடிச்சாச்சு. சரிண்ணா, அடுத்தது மல்லி தனியாக அதை கூட போட்டு இடிச்சுக்கிறோம். இடம் இருக்குமாண்ணா? அதுதான் பெரிய ஓரல். பச்சை மிளகாவும் மல்லித்தலையும் நல்லா இடிச்சிட்டாரு. இப்போ கோழி கறியோடு சேர்க்க போகிறோண்ணா. போட்டு அதோட கொஞ்சம் தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோண்ணா. நம்ம கிரேவிக்கு சேர்த்து அதில் உப்பு போட்டிருக்கோண்ணா. வேணும்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இது வந்து மிக்சியில் அரைச்சோம்னா நல்லா நைஸாக இருக்கும்ண்ணா. அப்போ காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா அரைச்சா? நல்லா அரைச்சோம்னா அவ்வளோதாண்ணா. இட்லிக்கு வேணால் தொட்டுக்கணும். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கண்ணா. இது வேணால் இட்லிக்கு தொட்டுக்கண்ணா. இல்லையா? ம், இந்த உப்பு உப்பு போட்டேன். இல்லை உங்களுக்கு இட்லிக்கு இதுக்கா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து சில்லி சிக்கன் கட்டோம்னா 65 மாதிரி பொரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்து ரெடி பண்ணி தருவாங்க. ஆனால் நம்ம வந்து வேக வச்சு பண்ணுறோம். அதனால தான் இந்த மாதிரி காரம் ஏறணும். அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்லேயே போட்டு ஊற வைக்கிறது. இப்போ வேக வச்சு திருப்பி பொரிக்கிற வேக வச்சு பொரிக்கிறதுலாம் இல்லைண்ணா. அடுப்பத்த வச்சிடலாமா? கண்டிப்பாண்ணா. என்ன சரிண்ணா, எண்ணெய் ஊற்றியாச்சா? செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் சுத்தமான எண்ணெய் ஊற்றியாச்சு. அளவு 1/4 லிட்டர் ஊற்றிருக்கிறோம். 1/4 லிட்டர். ஆமாம். நம்ம இன்னைக்கு சொல்கிற அளவு எல்லாமே 2 கிலோ கறிக்குண்ணா. 2 கிலோ? 2 கிலோ கறிக்கு ஒரு 300 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோண்ணா. 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, இந்த மாதிரி பொட்டியாக வெட்டி போடணும். செக்கெண்ணெய் வாசனை எப்படி வருது? 300 கிராம் வெங்காயண்ணா. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 35 மிளகாயில் ஒரு 30 மிளகாய் இடித்து போட்டிருக்கோம். மீதி உள்ள மிளகாவை எண்ணெயில் வதக்க போகிறோன்னா, பெரிய மிளகா வந்தால் 40 மிளகாய், 45 மிளகா கூட சேர்க்கலாம்ண்ணா. ஏன்னா அது காரம் இருக்காது. பெரிய மிளகாய்? கொட மிளகாவா? கொட மிளகா இல்லைங்கண்ணா. பச்சை காரம் காரம் இல்லாத மிளகா இருக்கு இல்லையா? அதில் பெருசு அது பெருசு பெருசாக இருக்கும் பாருங்க. அந்த ஆனால் சின்னதாக இருந்தால் காரம் அதிகமாக இருக்கும்ண்ணா. வெங்காயமும் சேர்த்து பொன்னிறமாக வறுக்கிறோம். வரக்கூடாது, வரக்கூடாது. அப்படி இறங்கிட்டா இல்லைண்ணா, கொஞ்சம் ஒரு பாதியாச்சு வதக்க எடுக்கணும்ண்ணா. அரை மணி நேரம் ஊர்னா ஆந்திரா கறி. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இறக்கிறோம். ஆந்திரா கறி இல்லைண்ணா, தமிழ்நாட்டு கறி. தமிழ்நாட்டு கறி ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுறோம். இந்த அளவுக்கு தானே வெங்காயம் வந்து வதங்கணும். இதுலையே இப்போ கறி அரை வேக்காடு வேகணும். அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்க போகிறோம். இதில் வந்து அரை வேக்காடு வேகணும் அப்படின்னா இதில் உள்ள கறியில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியில் வரணும். துண்டை வச்சு தொடச்சி போட்டுக்கலாம்ல? துண்டை வச்சு தொட வேண்டிய புரிஞ்சிடலாம். அப்படியே அது மாதிரி துண்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்க. இவர் கொண்டு வர துண்டு அவர் பேக்கில் இருக்கும். வாங்குற துண்டு குளிப்பாரு, திரும்ப இந்த துண்டு வந்து வீட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி துண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறாரு. இடையில வேறு துண்டில் வேறு போடுறாங்க. சேர்னாக்கு? ஆமாங்கண்ணா, துண்டு சால்வை எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறேன்? ஒரு பக்கம் செவரு கொஞ்சம் பச்சை மரபு கட்டி வச்சிருக்கேன். மசாலா தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ போடப்படுறதானா மசாலா? ஏன்னா இப்போ வந்து ஆந்திராவோட ஸ்பெஷல் காரத்துக்கு பச்சை மிளகா நல்லா இடித்து கறியிலேயே போட்டு ஊற வச்சு வேக வச்சாச்சு. இப்போ கறி அரை வேக்காடு வேகும் போதே அதோட காரம் வந்து கறியில் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ அதுதான் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வெளில வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். இதெல்லாம் கறியில் உள்ள தண்ணி. கறியில் உள்ள தண்ணி, அந்த மல்லியோட வாசம், பச்சை மிளகாயோட காரம், இதெல்லாம் வெளியில் வரும்போது நம்ம மசாலா போடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்படிதானே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, கரம் மசாலா போட்டோம்னா வாசனை அதிகமாக இருக்கும், காரம் அரை காரம் இருக்கும். அடுத்து என்னச்சா? ஜீரகத்தூள்ண்ணா, நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன். வாசனையும் உண்டு, செரிமானமும் உண்டு. அடுத்த குழம்பு சாப்பிடலாம். முட்டை குழம்பு ரெடி ஆகுது. இந்த சில்லி சிக்கன் வந்து திக்காகிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள்ண்ணா. தண்ணி சேர்த்துக்கலாண்ணா. கறி வேகிறது? கறி வேகணும். இந்த குழம்பும் கொஞ்சம் திக்காயிரும். நம்ம சாதத்துக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். சரிண்ணா, ஆந்திரா வீசுதே இல்லையா? வீசுது. இன்னும் ஐட்டங்கள் இன்னும் சேர்க்கணுமா? கறி நல்லா வெந்துருச்சுங்க. வந்தீங்கன்னா இருக்குது.
நம்ம ஆந்திரா சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்குண்ணா. இப்போ அதுக்கு ஃபைனலாக நம்ம வந்து எலுமிச்சம்பழமும் சோயா சாஸும் சேர்க்க போகிறோம். ரெண்டு எலுமிச்சம்பழம் சாறு இது, 5 ஸ்பூன் இருக்குண்ணா. ஆனால் நம்ம இவ்வளோ பயன்படுத்த போகிறதில்ல, கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்த போகிறோம். சோயா சாஸ் சில்லி சிக்கன் சாப்பிட்டாலே கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அதுக்கு சோள மாவோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிட்டு உப்பு பார்த்து இறக்க போகிறோண்ணா. ஏன்னா சோயா சாஸ்லேயும் லைட்டாக உப்பு இருக்கும். சோள மாவு மட்டும் தண்ணி ஊற்றி கரண்டியில் கலக்கினாலே எல்லாமே கரைஞ்சிடும்ண்ணா. இந்த மாதிரி கரைச்ச உடனேயும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கலக்குங்கள் கலக்குங்கள். நம்ம சாதத்துக்கு சாப்பிட்றனாலே இவ்வளோ திக்காக இருக்குண்ணா, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதே சப்பாத்தி இடியாப்பெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின் போது கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். நம்ம பக்கம்லாம் கொஞ்சம் அரிசி அரைச்சி ஊற்றுவாங்களே, அந்த மாடலில் சோள மாவு போடுறாங்க கரெக்டாக. சில்லி சிக்கன் எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் வளவளவளவளன்னு இருக்கும். அதுக்கு தான் நம்ம சோள மாவு சேர்க்கணும். ஆந்திரா சில்லி சிக்கன் ரெடினா, சாப்பிட்டு பார்த்தலாமா? கண்டிப்பாக வாங்க எல்லாரும். ஆஃப் பண்ணிடலாமா கேமரா? ஆஃப் பண்ணிட்டு நீ மட்டும் சாப்பிடலாம் பாருங்க. இல்லை இல்லை, மூணு பேரும் சாப்பிட்றோம். என்ன சார்ண்ணா, மூணு இலை போட்டிருக்கீங்க? ஒரு இலை வருவார் சென்றேண்ணா. சென்றேன் போயிட்டாரு, திருப்பி வரதுக்கு லேட்டாவா? நம்ம மாஸ்டர் வர்றாரு. போயிட்டாரா? அனுப்பிச்சு வச்சேண்ணா. அனுப்பிலாம் வைக்கலாம், அவரே போயிருக்காரு. எடிட்டர் வந்திருக்காரா? நம்ம எடிட்டர். மக்கள்லாம் இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் பார்க்குற முக்காவாசி வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு காரணம் தம்பி அஜய் தான். அவர் தான் நல்லா எடிட் பண்ணுறாரு. அது நிறைய பேர் நல்லா எடிட் பண்ணுறாருன்ற விட சேருன்னா சென்ற மேலே அவர் வச்சுருக்க பாசத்தை வந்து வீடியோவில் காட்டுவார். அதுக்காகவே தம்பிக்கு லெக் பீஸ் வரமாட்டேன் தம்பி. நான் பொறுப்பில்லை, வாசனை இங்கே தொலைக்குது. வைக்கணுமா உனக்கு? நீ வேணா இங்க வந்து வாய் மட்டும் தான் சொல்ல மாட்டேன். வாயிலிருந்து தண்ணி ஊத்துது. அவரு சேர் நாங்க லிக்விட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாரு. யாரும் சாப்பிட்டுட்டு ஏன்னா லெக் பீஸ் வச்சா ஒண்ணுதானே வைப்பேன். ஆமா, இது நிறைய வரணும். இது நான் 2-3 பீஸ் கூட வைப்பேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு அது ஊத்துருக்குலையும் இதுதான். நீ சாப்பிட கூப்பிட்டாலு பசி வச்சுக்கிட்டு பாத்துக்கு பாத்துக்க, இனி குழம்பு கூட ஊத்தி முடிக்கல. என்னண்ணா சூப்பரா இருக்கு பண்டே, அட்டகாசம் என்ன அஜய் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. வேற லெவல் ஆந்திரா ஃபீல் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அடுத்தது எனக்குண்ணா. எனக்கு லெக். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கேட்டீங்களா இல்லையா? சேகரண்ணா, நீ வேணா லெக் பீஸ் வைக்க, நான் எடுத்து ஓரமா வச்சிடறேன். அங்க ஓரமா வைக்கிறதுக்கு நான் பாத்திரத்திலே வச்சிடறேன். அதை வச்சுக்கிட்டேன். இந்த பீஸே ஓரமா தானே வச்சிருக்கேன். ஆமா, வேணும்ன்றது எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் ஓரமா வைக்கிறது. நிஜமாண்ணா. அப்புறமேட்டு கேப்பாருண்ணா, சாப்பிடியோ ஆஃப் பண்ண உடனே கேப்பாரு. சாப்பிட்டு பிறகு அப்புறம் இங்க சிசிடிவி கேமரா செட் பண்ணிருக்கேண்ணா. தெரியும், இஞ்சி பூண்டு எல்லாம் அப்படியே கடிக்கும் போது அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா சில்லி சிக்கன் உருவானதே அந்த சைனீஸில் தான் உருவானது. அந்த ஃபீல் அப்படியே வந்தது. நம்ம பொருள் இந்த பச்சை மிளகாவும் மல்லித்தலை இடித்து போட்டு அந்த காரம் சாரம் வந்து ஆந்திராவை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுதுண்ணா. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா. நம்ம சைனீஸ் சில்லி சிக்கன் வந்து அதிகமாக சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு தான் தொட்டுக்க முடியும். ஆனால் ஆந்திரா சில்லி சிக்கன் வந்து இந்த சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குண்ணா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. மசாலா தானே அருமை வந்துச்சு. கறி கோடு போட்டு பச்சை மிளகாயோட நல்லா ஊறும் போது கறியிலையும் அந்த காரம் வந்து அப்படியே இருக்குண்ணா. யார் நம்ம இடம்தான். அடுத்த வீடியோக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாரு. கழுவே நம்மளுக்குண்ணா, அதெல்லாம் வச்சுக்கிறோம் அப்படியா. இதே மாதிரி ஊர் ஊராக இருக்கிற சமையல்லாம் பார்க்கணுனாலும், ஆமாண்ணா இப்போ ஆந்திரான்றது வேற ஊர் இல்லைங்களா, அந்த சமையலும் நம்ம தமிழ் சேனலில் போடுறோம் இல்லையா. இந்த மாதிரி அருமையான சமையல் ஆரோக்கியமான சமையல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் கட்டுறது கலந்த சேனலில் பாருங்கள். அதே நீங்கள் இதை கற்றுக்கணுன்னாக்கா கேக்கே போட்டு ட்ராவல்ஸை பாருங்கள். நாங்கள் மொத்தம் ரெண்டு சேனலையுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.
நான் வழக்கம் போல நம்ம பைனாப்பிள் கேசரி முந்திரி திராட்சை மதுக்குதா முந்திரிக்கா கண்டிப்பாங்கண்ணா சாம்பார் தள தளம் குதிக்குது அவ்வளோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அங்க போற ரெண்டு கறி குழம்புண்ணா சிக்கன் குழம்பும் ரெடியா கறி குழம்பு ரெடி சாம்பார் ரெடி மனமனத்தும் சிக்கன் குழம்பு ரெடியா நான் இந்த முதியோர் இல்லத்தில் வந்து ரெண்டு பிரிவாக இருக்காங்கண்ணா இங்கே பார்த்தோம்னா 40 பேர் இருக்காங்கண்ணா இன்னொரு வந்து 15 கிலோமீட்டர் தள்ளி அங்கேயும் இவங்களே தான் அங்கேயும் இவங்களோட முதியோரில் இருக்குண்ணா அங்கே வந்து ஸ்டாஃப்லாம் சேர்த்து 25 பேர் இருக்காங்கண்ணா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 15 கிலோமீட்டர் அவங்க போகணும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு அவங்களை கொடுத்து விடுறோம் ரெண்டாவது இவங்க சாப்பிட்ற அழகை வந்து நம்ம பார்க்குறோம் அவங்கள்ட்டே கேட்டிருக்கோம் அவங்க சாப்பிடும் போது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டைம் சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பிடும் போது ஃபோட்டோ இருந்தால் கொஞ்சம் எடுத்து அனுப்புங்கன்னு அனுப்பிச்சாங்கன்னா அதிக மக்கள் காட்டிடலாம் தோசை இளந்தோசை சூடான தோசை இளந்தோசை இல்லை இட்லி இட்லி சாம்பார் சாம்பார் கார சட்னி கேசரி வாழைப்பழம் சிக்கன் குழம்பு சேகரணி ரெடி பண்ணினேன் இவ்வளோ விருந்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய 9வது பிறந்த நாளுக்காக இந்த ரெண்டு ஆசிரமத்துக்கு இன்னைக்கு இரவு விருந்து தட்டப்படலான்னு விருந்து அந்த விருந்து வந்து உங்களுக்கு விவான் பிரதீக் அப்படின்ற குழந்தையோட 9வது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முதியோர்களுக்கு சார்பாக இரவு உணவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சரிங்க சார் பாட்டி சாப்பாடு பிரதீக் அந்த குழந்தையோட 9வது பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க நன்றி ரொம்ப நன்றி ஐயா சாப்பாடு நல்லா இருக்குங்களா ஐயா விவான் பிரதீக் அவங்களோட குழந்தையோட 9வது பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க A1ங்களா நன்றி ரொம்ப நன்றி குடும்பம் எல்லாருக்கும் நல்லா இருக்க வேண்டும் நன்றி 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 ரொம்ப நன்றி உணவு நல்லா இருக்குங்களா பார்த்திருப்பீங்க முதியோர்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த ஆசிரமம் மட்டும் இல்ல இன்னொரு ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அங்கேயும் சாப்பிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு ஆசிரமத்துக்கு நீங்க உதவி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா விவான் பிரதீப் அவருடைய 9வது பிறந்த நாளுக்காக இந்த உணவு அளித்திருக்கிறாங்க பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க மேலும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி முதியோர்களுக்கும் இல்லாத மக்களுக்கும் இன்னும் மேலும் மேலும் உதவணும் என்று முதியோர்கள் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் கற்றது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கற்றது கையாளும் சேனலையும் கேட்கப்பு ட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க